மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே தெய்வ திருமணங்கள் இந்த பகுதியில்ே நாம் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பாத்துக்கிட்டு இருக்கோம் மீனாட்சி திருக்கல்யாணத்திலே விநாயக பெருமான் முன்னின்று அமர்ந்து அந்த சடங்குகள் எல்லாம் செய்வதற்கு துணையாக நிற்கின்றார் மற்ற தேவர்கள் எல்லாம் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்திரலாம் இந்திரன் வர்றவங்களுக்கெல்லாம் பன்னீர் தெளித்து கொண்டிருந்தார் வாயு எம்பெருமான் பக்கத்துல இருந்து ஆலவட்டம் வீசி கொண்டிருந்தார் அக்னி பகவானோ தூபம் காட்டி கொண்டிருந்தார் இப்போ மாரியை பொழியும் வருண பகவானோ மலர் சரங்களை கையில் எடுத்துக்கொண்டு பூக்களை எல்லாம் எல்லாருக்கும் கையில் கொடுத்துட்டு இருந்தார் எல்லாரும் பூ மாதிரி பொழியணும் நம்முடைய கல்யாணம் நடக்கும்போது எல்லோரும் பூவை அள்ளி போட வேண்டும் என்ற ஆவலிலே அவர் அந்த பூக்களை மாரியாக கொடுத்து கொண்டிருந்தார் எல்லாரிடமும் அதுக்கப்புறம் குபேரன் என்ன சொன்னார்னா எல்லாருக்கும் நவநிதிகளை அள்ளி வழங்கி கொண்டிருந்தார் என்ன எங்க சிவபெருமானுடைய கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க யாரும் கை வீசிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நவநிதிகளை தன் கையிலிருந்து கொடுத்து கொண்டிருந்தார் இப்படி அவரவர்கள் பணிகளை அவரவர் அழகாக செய்து கொண்டிருந்தார்கள் இப்போ அந்த மணமேடையிலேயே எல்லாருடைய கவனமும் இருக்கு ஏன்னா முக்கியமான வைபவமாச்சே அந்த மங்கள நான் அந்த மங்கள நானை எம்பெருமான் அந்த தாயாருக்கு சூட்ட வேண்டும் அந்த அற்புதமான நேரமும் வந்துவிட்டது நல்ல மங்கள நாதம் ஒலிக்க தேவர்களெல்லாம் பூ மாறி தூவ எம்பெருமான் அன்னையின் கழுத்திலே அந்த மங்கள நானை பூட்டினார் எவ்வளவு ஆனந்தமான காட்சி இன்றும் மதுரை எம்பதியிலே நம்ம போய் பார்த்தோம்னா அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாரும் தங்களுடைய கழுத்திலே அந்த மாங்கல்யத்தை தரித்து கொள்வார்களாம் ஒரு சிலர் அந்த மங்கள நானை கையிலே வைத்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு அதை பத்திரப்படுத்தி வீட்டுக்கு எடுத்து கொண்டு போய் யாருக்கு கல்யாணம் ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வந்தார்களோ அவர்கள் கிட்ட கொண்டு போய் அதை கொடுப்பாங்களாம் ஏன்னா அப்படி செஞ்சா நிச்சயமா கல்யாணம் ஆகாத அத்தனை பேருக்கும் கல்யாணம் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லை அது ஒரு பெரிய அடிப்படை ஆணி வேறாகவே இன்றும் மதுரையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அவ்வளவு அழகான ஒரு திருமண காட்சி எல்லோரும் ஆனந்தத்திலே பேரானந்தத்திலே இருக்கின்றார்கள் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே மீனாட்சி கல்யாணம் ஆனந்தமே மீனாட்சி கல்யாணம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே நாம் செய்த பூஜா பலனும் இன்றே பலித்ததம்மா நாம் செய்த பூஜா பலனும் இன்றே பலித்ததம்மா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆம் நம்ம செஞ்ச பூஜா பலனெல்லாம் அந்த நேரத்தில் பலித்துவிடும் அப்படிப்பட்ட அற்புதமான மீனாட்சி கல்யாணம் அழகாக நடந்தேறியது மீனாட்சி தாயினுடைய கழுத்திலே அந்த மங்கள நானை எம்பெருமான் பூட்டினார் அற்புதமான காட்சி அந்த காட்சியை பார்த்து எல்லோரும் பரவச நிலையில இருக்கிறாங்க மாங்கல்யம் தந்து நானே நாம் மம ஜீவன ஹேது நாம் கண்டே பத்னாமி சுபகே த்வம் ஜீவ சரதஸ்யதம் அப்படின்னு வேத கானம் முழங்க அந்த மாங்கல்ய நாணை அன்னையின் கழுத்திலே எம்பெருமான் பூட்டிட அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்திலே பரவசத்துடன் அந்த காட்சியை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார்கள் ஆனந்தமானந்தம் ஆனந்தமே ஆனந்தமானந்தம் ஆனந்தமே
மீனாட்சி கல்யாணம் ஆனந்தமே மீனாட்சி கல்யாணம் ஆனந்தமே நாம் செய்த பூஜா பலனும் இன்றே பலித்ததம்மா நாம் செய்த பூஜா பலனும் இன்றே பலித்ததம்மா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே நாம் செய்யக்கூடிய அந்த பூஜையின் பலன் பலித்துவிடும் அப்படிப்பட்ட தெய்வீக திருமணம் அந்த மீனாட்சி கல்யாணம் அந்த மீனாட்சி கல்யாணம் அழகாக நடைந்தேறியது எல்லாரும் ஆனந்த பெருக்கில் இருக்காங்க அங்கே எல்லாரையும் நல்ல உபசரிப்பதற்காக நல்ல விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எல்லோரும் அந்த கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு வந்திருந்த விருந்தினருக்கெல்லாம் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ரெண்டு பேர் வந்தாங்க முக்கியமான ஒரு விண்ணப்பத்தோடு வந்தாங்க எம்பெருமான்கிட்டையும் எம்பெருமாட்டிக்கிட்டையும் சிவபெருமான்கிட்ட அந்த ரெண்டு பேரும் வந்து என்ன கேட்டாங்க அதை நாளைக்கு பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ரமணி சுந்தர்ராஜன் நன்றி